இன்னைக்கு நான் நாவற்பழ சாதம் செய்ய போறேன். இது ஆடி மாசம், நாவற்பழம் சீசனு, இப்ப நிறைய கிடைக்கும். ஒரு கப் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். வேணுங்கிற அளவு ஒரு கப் சாதம், அதுக்கு தகுந்த மாதிரி நாவற்பழத்தோட பல்ப்பு மட்டும் எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகா, உப்பு. இப்ப முதல்ல நாவற்பழத்திலேருந்து அந்த சதப்பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். கொட்டையை நீக்கிட்டு இந்த பல்பை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு போடுறேன். அடுத்தது கடலை பருப்பு. ஒரு பச்சை மிளகாய். இப்போ நாவற்பழ விழுது கொஞ்சமா உப்பு போடுறேன். இது லேசா வதக்கினோடனே நல்லா வெந்துடும். இப்போ சாதத்தை கொட்டி கிளறணும். அடுப்ப நாவற்பழ சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நாவற்பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், தொண்டை கட்டிக்கும். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு எல்லாம் கலந்துருக்கு. நாவற்பழ சாதம் ரெடி.